ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம செகண்ட் சாப்டர் பார்த்துட்டு வந்திருக்கோம் அக்கவுண்ட்ஸ் ஆஃப் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அதில் எக்ஸசைஸில் ஃபிஃப்த் சம் ஃப்ரம் த ஃபாலோவிங் இன்ஃபர்மேஷன் ப்ரிப்பேர் த ரெசிப்ட் அண்ட் த பேமெண்ட் அக்கௌண்ட் ஆஃப் த கூடலூர் கபடி அசோசியேஷன் ஃபார் த இயர் எண்டட் ஆஃப் 31st March 2019 பர்டிகுலர்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் கேஷ் அதாவது ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் போட போகிறோம் அதை கேஷ் இன்ஃப்ளோ ஆன் பேமெண்ட்னா கேஷ் அவுட்ஃப்ளோ இல்லையா ஸோ இப்போ பர்டிகுலர்ஸில் ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க 11,000 ஸோ இந்த ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் நீங்கள் எந்த சைடு என்ட்ரி பண்ணணும் அப்படின்னா டெபிட் சைடு என்ட்ரி பண்ணுவீங்க டெப்டா சைடில் அதாவது உங்களுக்கு ரெசிப்ட் சைடில் சரிங்களா ஸோ பேங்க் ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸ் ஸோ பேங்க் ஓவர் டிராஃப்ட் அது வந்து நீங்கள் கிரெடிட் சைடில் என்ட்ரி பண்ணுவீங்க அதாவது பேமெண்ட் இருக்கிற சைட் சரியா ஸோ ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ் ஸோ ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ் அப்படி அது வந்து பேமெண்ட் சைட் நம்ம பணத்தை கொடுத்து தான் நம்ம உள்ளே வாங்குகிறோம் ஸோ அதனால் அது வந்து பேமெண்ட் சைட் ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் ஸோ இந்த வேர்டே உங்களுக்கு காமிச்சிடும் எக்ஸ்பென்சஸ் வந்ததுன்னா பேமெண்ட் சைட் ஸோ டிவிடெண்ட் ரிசீவ்டு சம் அமௌண்ட் ஆஃப் ரிசீவ் ஆகுது ஸோ அது வந்து உங்களுக்கு ரிசீவ்டு ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் ஸோ எக்ஸ்பென்சஸ் இருக்கு உங்களுக்கு வந்து அது வந்து பேமெண்ட் சைட் வரும் அட்மிஷன் ஃபீஸ் வந்து ரெசிப்ட் சைட் கொரியர் சார்ஜஸ் அது வந்து உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் ஸோ எக்ஸ்பென்சஸ்னா கேஷ் அவுட்ஃப்ளோ ஸோ கேஷ் அவுட்ஃப்ளோ அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னது அது வந்து பேமெண்ட் சைட் நெக்ஸ்ட் முனிசிபல் டாக்ஸஸ் பெய்ட் அதுவும் வந்து பேமெண்ட் சைட் வரும் இன்ட்ரெஸ்ட் அந்த பேங்க் சார்ஜஸ் ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு வந்து பேமெண்ட் சைடில் வரும் மிஸ்லேனியஸ் இன்கம் ஸோ மிஸ்லேனியஸ் இன்கம் அப்படின்னா சம் அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆகுது ஸோ அதாவது மிஸ்லேனியஸ் இன்கம் ஸோ மிஸ்லேனியஸ் கேஷ் வந்து இன்ஃப்ளோ உள்ளே வருது ஸோ அப்போ அது வந்து ரெசிப்ட் சைட் அப்கீப் ஆஃப் கிரவுண்ட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு என்னென்னா சம் நம்மளோட சொத்துக்கள் ஏதாவது ஒரு சம் அசட்ஸ் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுவோம் இல்லையா ஸோ அதுக்கு பேர் தான் வந்து அப்கீப் ஆஃப் கிரவுண்ட் சரிங்களா ஸோ அந்த அப்கீப் ஆஃப் கிரவுண்ட்னா அசட்ஸ் மெயின்டெனன்ஸ் அர்த்தம் ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து அதுக்கு செலவழிக்கிறதுங்காட்டி அது வந்து பேமெண்ட் சைட் வரும் ஸோ கிராண்ட் ஃப்ரம் த கவர்மெண்ட் ஸோ சம் அமௌண்ட் ஆஃப் டொனேஷன் மாதிரி உள்ள வருது ஸோ அது வந்து ரெசிப்ட் சைட் வரும் நெக்ஸ்ட் டெலிஃபோன் சார்ஜஸ் பேட் ஸோ பெய்டுன்னு இருக்குது ஸோ அதனால் பேமெண்ட் சைட் என்டோமெண்ட் ஃபண்ட் ரெசிப்ட்ஸ் ஸோ அது வந்து உங்களுக்கு ரெசிப்ட்ங்கிறது ரெசிப்ட் சைட் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பெய்ட்னா உங்களுக்கு பேமெண்ட் சைட் வரும் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் பெய்ட் ஸோ அதுவும் பேமெண்ட் க்ளோசிங் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் க்ளோசிங் கேஷ் பேலன்ஸ் ஸோ க்ளோசிங் கேஷ் பேலன்ஸ் உங்களுக்கு எந்த சைட் வரும் கிரெடிட் சைடில் வரும் இல்லையா ஸோ அது கிரெடிட் சைட் அப்படின்னா உங்களுக்கு எந்த சைட்னா பேமெண்ட் சைடில் இது வரும் ஓகேவா ஸோ இப்போ இதுக்கான என்ட்ரீஸை பார்ப்போம் ஃபிஃப்த் சம் பாருங்க இந்த புக்ஸ் ஆஃப் த கூடலூர் கபடி அசோசியேஷன் ரெசிப்ட்ஸ் அந்த பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டட் ஆஃப் 31st March 2019 நான் ஹெட்லிங் எழுதிட்டேன் டெபிட்ஸ் அண்ட் கிரெடிட்ஸ் ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் டு கேஷ் அதாவது ஓப்பனிங் பேலன்ஸ் டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் கேஷ் இன் ஹேண்ட் உங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க 11,000 கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ அந்த 11,000 என்ட்ரி பண்ணியாச்சு நெக்ஸ்ட் அடுத்தது டு டிவிடெண்ட் ரிசீவ் 3,000 டு அட்மிஷன் ஃபீஸ் இங்கே இருக்கிற போலவே தான் நம்ம இந்த சைடும் பண்ணுவோம் அதாவது ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் அதை என்ட்ரிஸ் வர வர நான் சொல்கிறேன் இங்கே வந்து நமக்கு வந்து டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் கேஷ் இன் ஹேண்ட் வந்து 11,000 இங்கே வந்து பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் பேங்க் ஓவர் டிராஃப்டோட அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 20,000 கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து கிரெடிட் சைடு எழுதணும் கன்ஃபியூஸ் பண்ணி இதில் எழுதிடாதீங்க ஸோ அது வந்து பேமெண்ட் சைட் பேங்க் ஓவர் டிராஃப்ட் நம்ம பே பண்ண வேண்டியது ஸோ அதனால் அது 20,000 நெக்ஸ்ட் டு அட்மிஷன் ஃபீஸ் 4,000 டு கிராண்ட் ஃப்ரம் த கவர்மெண்ட் 12,000 டு என்டோமெண்ட் ஃபண்ட் ரெசிப்ட் 10,000 டு மிஸ்லேனியஸ் இன்கம் 350 சரிங்களா நெக்ஸ்ட் அடுத்தது வந்து என்னது உங்களுக்கு இந்த சைடு வந்து இருக்கிற என்ட்ரிஸ் எல்லாம் பார்ப்போம் ஸ்டேஷனரி பர்ச்சேஸ் 5,200 பை டிராவலிங் எக்ஸ்பென்சஸ் 1,800 பை ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் வந்து 500 பை கொரியர் சார்ஜஸ் வந்து 2,000 முன்சிபல் டாக்ஸஸ் பேட் 3,000 இன்ட்ரெஸ்ட் ஆன் பேங்க் சார்ஜஸ் 215 அப்கீப் ஆஃப் கிரவுண்ட் அதாவது மெயின்டெனன்ஸ் அதாவது அசட்ஸோட மெயின்டெனன்ஸ் 550 டெலிஃபோன் சார்ஜஸ் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பே எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் அதே போல் இப்போ இங்கே நம்ம வந்து என்ன பண்ணணும் டு பேலன்ஸ் ப்ராட்டன் அதாவது ஓப்பனிங் பேலன்ஸ் போட்டோம் இல்லையா அதே போல் இங்கே வந்து க்ளோசிங் பேலன்ஸ் பை பேலன்ஸ் கேரி டவுன் கேஷ் இன் ஹேண்ட் எவ்வளவு 1,750 வரும் இல்லையா ஸோ இந்த சைடு பேமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு இந்த சைடு வந்து உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்னா 44,850 வரும் இந்த சைடு தான் உங்களுக்கு வந்து ஷார்ட்டேஜ் ஆகும் அதாவது ரெசிப்ட் சைடில் ஷார்ட்டேஜ் ஆகும் ஸோ எவ்வளோ ஷார்ட்டேஜ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 4,500 வந்து இடிக்கும் ஷார்ட்டேஜ் ஆகும் பத்தாமல் இருக்கும் ஸோ இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 44,850 இருக்குது ஸோ இந்த சைடு இந்த ரெசிப்ட் சைடெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 40,350 இருக்கும் ஸோ இதில் எவ்வளோ அமௌண்ட் ஷார்ட்டேஜ் ஆகுனா 4,500ங்கிறது வந்து ஷார்ட்டேஜ் ஆகும் ஸோ அதுதான் உங்களுடைய பேங்க் ஓவர் டிராஃப்ட் அந்த பேங்க் ஓவர் டிராஃப்ட் நீங்கள் ரெசிப்ட் சைடில் ஷார்ட்டேஜ் ஆகிறத எழுதணும் பேங்க் ஓவர் டிராஃப்ட் ரெசிப்ட் சைடில் ஷார்ட்டேஜ் ஆகிற இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் 4,500 என்ட்ரி பண்ணணும்